Hi friends, welcome to our channel Jay and Jay's Corner. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்ன அப்படினா ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. மிளகு பொங்கல், அதாவது சாமை அரிசியில மிளகு பொங்கல், அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார். வாங்க இது எப்படி போய் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா எங்க சேனல் பாக்குறீங்க அப்படினு சொன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்திலே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க friends. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சாமை அரிசி மிளகு பொங்கலுக்கு நான் இங்கே ஒரு 200 கிராம் சாமை அரிசி 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நம்மளோட பாசிப்பருப்பு சாம்பாருக்காக நான் ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு எடுத்து இங்கே ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம். நான் இங்கே சாம்பார் ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு பிளான் பண்ணி பருப்பை கழுவிட்டு சாம்பார் எவ்வளோ வைக்க போகிறோமோ அதில் பாதி அளவு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. உப்பு இப்போ போட வேண்டாம், விசில் வந்ததுக்கப்புறம் தாளிக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் நல்லா விட்டுருங்க. இப்போது அடுத்த சைடு நம்ம வந்து பொங்கல் வச்சிடலாம். பொங்கலுக்கு நான் சாமை அரிசியையும் பாசிப்பருப்பையும் கழுவிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். நீங்கள் எந்த கிண்ணத்தில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கிண்ணத்தில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவில் இப்போ நான் மெஷர்மெண்ட் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வந்தது. அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வச்சு இப்போ குக்கரை ஸ்டவ்வில் ஏற்றிட்டேன். இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். அந்த பக்கம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பொங்கலும் வந்து விசில் வந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, சாம்பார் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு எல்லாமே நல்லா கொலைவாக வெந்துருச்சு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். நான் இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் எண்ணெயோட நெய் சேர்த்துருக்கேன். சாம்பார் வந்து நெய் போட்டு தாளித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், அதை பிச்சு போட்டு நம்ம இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். தாளித்ததுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இங்கே நம்ம சாம்பார் தாளிச்சிட்டோம். சாம்பாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். அப்படியே உப்பையும் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதித்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம பொங்கல் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பொங்கல் தாளிக்கிற வேலை, அதுக்கு நான் வந்து தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் எண்ணெயும் நெய்யும் சேர்க்க போகிறேன். எண்ணெய் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு, இதில் வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துடலாம். நான் கொஞ்சோண்டு நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உடச்சி வச்ச முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நுணுக்கி வச்ச மிளகு ஜீரகம். நான் வந்து மிளகு முழுசாக போடலை, முழுசாக போட்டால் எடுத்து வச்சுருவோம், அதனால் நான் வந்து உடச்சி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொங்கலோடு சேர்த்துடலாம். சேர்த்து உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நான் இங்கே வந்து மிளகு ஜீரகம் உப்பு எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறிட்டேன். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான சூப்பரான
நம்மளோட சாமை அரிசி மிளகு பொங்கல் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெண்டுமே வந்து இங்கே மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.